என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாக்குத்தத்தம் எண்ணாகமம் 23:21 நாம் காண்கிறோம். இந்த வசனத்திலே வேதம் இப்படி சொல்கிறது, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர், நம்மோடு இருக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பீர்களா? ஸ்தோத்திரித்து இந்த நாளுக்குள் பிரவேசியுங்கள். அப்படியே பெரியவராக உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை வாசித்து பாருங்கள். அவர்களோடே கர்த்தர் இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்மை குறித்து செப்பனியா 3:17 படி அவர் நம்மை குறித்து மகிழுகிறார், கம்பீரமாய் மகிழுகிறார். 19 வசனத்திலே அது நிமித்தம் நாம் போகும் இடமெல்லாம் நமக்கு வெட்கமெல்லாம் கனமாக மாறுகிறது, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாறுகிறது. இந்த நாளில் அப்படி உங்களுக்கு நடக்கப் போகிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அது. இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள், என் சித்தத்தை எல்லாம் செய்யும் என் பிள்ளை என்று சொல்லி நம்மை குறித்து கம்பீரமாக சொல்கிறார். அது நிமித்தம் என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 26:28 வாசித்து பாருங்கள். ஈசாக்குக்கு எதிரியாக இருந்த ராஜா, உலக ராஜா, அவனும் அவனுடைய ஜனங்களும் இப்படி சொல்கிறார்கள், ஈசாக்கே நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். இந்த ஈசாக்கு போன இடத்தெல்லாம் கிணறை தோண்டினார். அந்த எதிரி ராஜாவும் அவனுடைய ஜனங்களும் வந்து கிணறுகளை எல்லாம் மூடி போடுவார்கள், அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அழிக்க முற்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் கூட இருந்து ஈசாக்கு எங்கெங்கு கிணறை தோண்டினாரோ அத்தனையிலும் தண்ணீரை வர வைத்தார். ஆனால் அந்த அபிமலேக் ராஜாவுக்கோ அது நடக்காமல் போனது. அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், உமது விளைச்சல் 100 உமக்கு வந்திருக்கிறது, எங்கு தோண்டினாலும் தண்ணீர் வருகிறது, குடும்ப வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷத்தோடு இருக்கிறீர், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், காட் இஸ் வித் யூ. ஆகவே உம்மோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்வார். அதை பார்த்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் மக்கள், உங்களை தொந்தரவு செய்யும் மக்கள், உங்களை வேதனைப்படுத்தும் மக்கள் எல்லாரும் வந்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக ஜெய கம்பீரமாக கர்த்தர் அந்த வார்த்தையை அவர்கள் வாயிலிருந்து வரும்படியாக செய்வார். அடுத்தபடியாக பாருங்கள், ஆதியாகமம் 41:38 கைதியாக யோசேப்பு பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ளிருந்து வந்த தீர்க்க தரிசன ஞானத்தை அந்த பார்வோன் ராஜா கேட்ட பொழுது அவனுடைய காலிலே விழுந்து, மெய்யாகவே தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது, த ஸ்பிரிட் ஆஃப் த காட்ஸ் இஸ் வித் இன் யூ என்று சொல்லி அவரை கனமணினார். தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை வைத்து ஆளுகிறவராக அவரை மாற்றினார். ஆம், சிறைச்சாலையிலிருந்து அரசாங்க சிங்காசனத்திற்கு ஏறுவோரும் உண்டு என்று வேதம் கூறுகிறது. அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை வைப்பார். உங்களுக்குள்ளிருந்து வரும் தீர்க்க தரிசன வார்த்தை, ஏசப்பா இந்த அருளை மத பிள்ளைகளுக்கு என்று தார சுவாமி. வெட்கத்தை கண்ட அதே இடத்திலே ஆண்டவரின் நீர் அவர்களை ஆசீர்வதித்து செழிக்க செய்வது நிமித்தமும், அவர்களுக்குள்ளிருந்து வரும் தேவ ஞானத்தின் மூலமாகவும் ராஜாக்கள் அவர்களை கனம் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்தில் அவர்களை வைத்து அவர்களுக்கு பொருளும் பொக்கிஷத்தையும் கொடுக்கும்படியாக நீர் இன்று சகலத்தையும் அவர்கள் வாழ்க்கையிலே, மது பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாற்றி போடும் ஆசீர்வதியும் கனம் பண்ணும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
இன்று எங்கள் அருமை மகள் ஷேரன் ஏஞ்சல் தினகரனுடைய பிறந்த நாள். ஆண்டவன் அவளை ஒரு பெரிய பொக்கிஷமாக, அவருடைய பொக்கிஷமாக எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். அவளை இத்தனை நாட்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படி அருள் புரிந்திருக்கிறார். அவளுக்காக நான் ஆண்டவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். அவளுக்காக ஜபம் பண்ணின உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களை சிலர் இன்றைய டிவி நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவன் அவளை பலப்படுத்தி ஆதரித்து அபிஷேகம் பண்ணி பெருகச் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களோடு சேர்ந்து அவள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபிக்கிறேன். ஆமேன். தேங்க்யூ லார்ட். எனக்கு அருமையானவர்களே, இன்று மற்றொரு உன்னதமான நாள். இன்று நேஷனல் யூத் டே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 படி, மாம்சமான யாவர் மீதும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இயேசப்பா, இந்த வார்த்தை அப்படியே மத பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும் அப்பா, நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் சுவாமி, ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு வாலிபனையும் ஆசீர்வதித்து உமது ஆவியினால் நிரப்பி உம் தீர்மானத்திற்குள் நீர் கொண்டு வந்து சுவாமி செழிக்க செய்யும். ஞானத்தோடு எல்லாவற்றையும் செய்ய முதல் ஸ்தானத்தை பெற மகிமையுள்ள எதிர்காலத்தை அனுபவிக்க அருள் புரியும். விசேஷமாக இளம் பங்காளர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அவர்களை இன்று ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீர் திட்டமிட்ட சகல பாக்கியமும் அவர்கள் ஆவியிலும் சரீரத்திலும் வாழ்க்கையிலும் ப்ரொஃபஷனலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த பாக்கியத்தை அவர் மீது வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை உறுதிப்படுத்த சுவாமி. ஆமேன். இந்த நல்ல நாளில் என கருமையானவர்களே, நீங்களும் இளம் பங்காளர் திட்டத்தில் இதுவரைக்கும் சேராமல் இருந்தால் இன்றே சேர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு இயேசு அழைக்கிறார் வெப்சைட்டுக்கு போகலாம். ஜெப கோபுரத்திற்கும் போய் உங்கள் பிள்ளைகளை இந்த இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்து விடுங்கள். நீங்களும் வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த திட்டத்தில் சேர்ந்து பாக்கியம் பெறுங்கள். கர்த்தர் உங்களை 1 நாளாகமும் 4:10 ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.